So coming to the next question, question number 20. This is exercise 7.2 பார்த்துருக்கோம். இப்போ you are given matrices, ரெண்டு matrices கொடுத்துருக்கு A and B. We have to verify determinant AB equal to determinant A into determinant B. அதாவது determinant AB equal to determinant A into determinant B. இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், தென் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் ஃபஸ்ட்டையும் எடுத்துக்கணும். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், ஏபி ஈக்குவல் டு 4 × 1 = 4, தென் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட். அப்போ இங்கே என்ன வரும், -6. தென் இந்த தேர்ட் எலிமெண்ட்டும் இந்த தேர்டு ரெஸ்பெக்டிவாக எடுக்கணும். ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் செகண்டும் செகண்டும் தேர்டு தேர்டு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், -18 அப்படின்னு வரும். அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், இதுவே அப்படி தான், ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட், கை வந்து இந்த இடத்துல எழுதணும். செகண்ட் காலத்துக்கு வரப்போ செகண்ட் காலத்தில் எழுதணும், இந்த இடத்துல எழுதக்கூடாது. ஸோ செகண்ட் காலத்தில் எழுதணும். அடுத்தது 3/4 ஆர் இங்கே 12. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுவாங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல நடுவில் ப்ளஸ்ஸாக அல்லது மைனஸோ நம்ம போடணும். அதே மாதிரி இதுவும் எது எடுத்தீங்கன்னா -14. ஜஸ்ட்டு இந்த மாதிரி எழுதக்கூடாது, இந்த இடத்துல சைன் போட்டு 14 அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஃபஸ்ட்டோ தேர்ட் காலத்துக்கு வரல, இதுலேயும் அப்படி தான், ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட். அப்போ இங்கே என்ன வரும், 12. தென் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் 0, ப்ளஸ் போட்டு 0. தேர்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் -10. ஜஸ்ட் இந்த மாதிரி எழுதக்கூடாது, கண்டிப்பாக இந்த இடத்துல மைனஸ் போடணும். ஸோ வீடியோ டைம் அதிகமாகும். ஸோ நான் இந்த நம்பர் மட்டும் அப்படியே ஜஸ்ட்டு சி எழுதும். ஸோ கமிங் டு த கால்குலேஷன், இப்போ இங்கே வந்து கால்குலேஷன் இது போட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஏபி வந்து கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஏபின்னா இந்த மாதிரி போட்டுக்கணும், இல்லை அப்படியே பை வேர்டு டிட்டர்மினன்ட் ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு இந்த மாதிரி மதிப்பு வராமல் ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுருக்கணும். டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுட்டு இது அப்படியே எழுது. இங்கே -20, 10, தென் 2, 64, தென் 52, -19 அப்படின்னு எழுதிட்டு இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு எது எடுத்துக்கிறோம், இந்த -20 எடுத்துக்கு, இந்த இடத்துல -20 போட்டுட்டு இதுக்கு நேராக இருக்கிறத நம்ம விட்டுணும். இப்போ மீதி என்ன இருக்குது, 52, தென் 38, -17, -19. நெக்ஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன சைன் வரும், மைனஸ் வரும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ 10 போட்டுட்டு இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுணும், இதையும் இதுக்கு நேராக இருக்குது, இதையும் விட்டுட்டா மீதி என்ன இருக்கும், 64, தென் 38, தென் -49, தென் -19. அடுத்தது என்ன வரும் நமக்கு, 2 இல்லையா. ஸோ +2, இந்த 2க்கு நேராக இருக்கிறத விட்டுரு, இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டா மீதி நமக்கு என்ன இருக்கும், 64, தென் 52, -49, தென் -17. இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -20 ப்ராக்கெட், இதனுடைய கால்குலேஷன் 32 நோ. ஸோ இதனுடைய கால்குலேஷன் வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 3300 கிடச்சிருக்கு. அதை நம்ம 1 மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், தனியாக டிட்டர்மினன்ட் ஏ தனியாக, தென் டிட்டர்மினன்ட் பி தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது டிட்டர்மினன்ட்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி லைன் வரணும். இங்கே என்ன பண்ணிக்கலாம், 4 ப்ராக்கெட், இதுக்கு நேராக இருக்கிறது இங்கே விட்டுடணும். இப்போ இதுக்கு 0 × 0, இது வர்றப்போ -21. அடுத்தது என்ன சைன் வரணும், மைனஸ் வரணும். இந்த இடத்துல என்ன இருக்குது, 3 ப்ராக்கெட். இப்போ இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுருக்கு இல்லையா, இங்கேயும் இங்கேயும் விட்டுட்டீங்கன்னா இங்கே 1 × -5, தென் -5,
இது இது எடுக்கிறப்போ மைனஸ் ஃபோர்டீன். தென் நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் டேக்கிங், இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் டூ. அப்போ இதுவும் இதுவும் விட்டுட்டீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ, அடுத்தது வந்து ஜீரோன்னு வந்துடும். ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும், இங்கே மைனஸ் எயிட்டி ஒன் இதுண்டே, ஸோ மைனஸ் எயிட்டி ஒன். இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இது வந்து நைன்டீன், ஸோ இங்கே நைன்டீன் இன்ட்டு த்ரீ, ஸோ இந்த இடத்துல ஃபிஃப்டி செவன், ஸோ ப்ளஸ் ஃபிஃப்டி செவன். அடுத்தது இந்த இடத்துல மைனஸ் சிக்ஸ், ஸோ இதனுடைய ஆன்சர் இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டர்மினன்ட் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஏ வந்து மைனஸ் தேர்ட்டி த்ரீ, வீடியோவில் தெரியுமா தெரியல, டிட்டர்மினன்ட் ஏ ஏவோட வேல்யூ மைனஸ் தேர்ட்டி த்ரீ, அண்ட் டிட்டர்மினன்ட் பி ஈக்குவல் டு மைனஸ் ஹண்ட்ரட் இருக்கு. அப்போ அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் பி ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு மைனஸ் தேர்ட்டி த்ரீ, தென் இன்ட்டு மைனஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ ஜீரோ ஜீரோ. இது வந்து டூன்னு மார்க் பண்ணிக்க, ஆல்ரெடி நமக்கு ஒன்னுங்கிறது என்ன இருக்குது, இதுவும் இதுவும் சேமாக இருக்குது. தேர்ஃபோர் ஃபைனல் ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும், டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த இடத்துல பை வேர்ட் எழுதியிருக்கு டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு எழுதியிருக்கு. இது வந்து நம்ம அந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த மறுபடியும் நீ வந்து அந்த பை த வேர்டாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ தேங்க்யூ.